நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வேலூர் மாவட்டம் குடியத்தத்தை அடுத்த பரதராமி வீட்டி பாளையம் கிராமத்தை சேர்ந்தவர் தான் குமாரசாமியின் மகளான சாமுண்டீஸ்வரி. இவருக்கும் திருப்பதியை சேர்ந்த துரைபாபுவுக்கும் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆன நிலையில் இன்னும் குழந்தை இல்லை. கொரோனா ஊரடங்கால் துரைபாபு தனது மனைவியோடு வீட்டி பாளையத்தில் உள்ள தனது மாமியார் வீட்டில் 3 மாதங்களாகவே தங்கியுள்ளார். துரைபாபுவிற்கு மனைவியின் தங்கையான பார்வதியை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டும் உள்ளார். மனைவியான சாமுண்டீஸ்வரியின் தங்கையான பார்வதிக்கு வயது 19. இவர் அருகிலுள்ள பரதராமி கொத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த பூவரசன் என்பவருடன் காதல் வயப்பட்டு இருவருமே 4 ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர். இவர் காதலித்து வந்த பூவரசன் வேறு சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் வீட்டில் உள்ள பெரியோர்களும் மாமாவும் இவர்களின் காதலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் வந்துள்ளார். இது சம்பந்தமாக துரைபாபு பூவரசனை பலமுறை எச்சரித்தும் உள்ளார். இந்நிலையில்தான் சாமுண்டீஸ்வரியின் கணவரான துரைபாபு பார்வதியிடம், உங்கள் இருவரையும் நான் ஒன்றாக சேரவிட மாட்டேன், உன்னை நான் தான் திருமணம் செய்வேன், இல்லையென்றால் உங்கள் இருவரையுமே கொலை செய்து விடுவேன் என்றும் கூறியுள்ளார். பார்வதி பயந்து போய் தான் காதலித்து வந்த பூவரசனிடம் துரைபாபு தெரிவித்ததை சொல்லியுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த பூவரசன் நண்பருடன் சென்று துரைபாபுவை வீட்டி பாளையத்திலிருந்து பரதராமி வரும் வழியில் வழிமறித்து வாக்குவாதத்திலும் ஈடுபட்டுள்ளார். பின்னர் பூவரசன் வைத்திருந்த கத்தியால் துரைபாபுவை வயிற்றை நோக்கி சரமாரியாக குத்தியும் உள்ளார். மயங்கி விழுந்த துரைபாபுவை ஆபத்தான நிலையில் உறவினர்கள் சொந்த ஊரான ஆந்திர மாநிலம் திருப்பதியில் உள்ள மருத்துவமனையிலும் அனுமதித்துள்ளனர். இது சம்பந்தமாக பரதராமி போலீசார் துரைபாபு கொடுத்த புகாரின் அடிப்படையில் பூவரசன் மற்றும் அலெக்ஸ் இருவரையும் கைதும் செய்தனர். மேலும் தலைமறைவாக உள்ள சூர்யா என்பவரையும் தேடி வருகிறார்கள்.